கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் துன்புறுத்தப்பட்டதும் சிலுவையிலே பாடுபட்டதும் மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிரோடு எழுந்ததும், இப்படி இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கூடும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாடுகளை தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24 வசனங்கள் முடிய நான் ஆதாரமாக இந்த நாள் செய்திக்காய் உங்கள் முன்னதாய் கொண்டு வருகிறேன். கொரிந்தியருக்கு எழுதினதான 1 நிருபம் 1 அதிகாரம் 18லிருந்து 24 முடிய, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய மரணம் குறித்து வரும்பொழுது அநேகரனுடைய பார்வை கிறிஸ்துவை குறித்து இருக்கிறதா அல்லது சிலுவை குறித்து இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆகவே நாம் எல்லாம் துக்க முகத்தோடு, ஐயோ என் ஆண்டவர் அடிக்கப்பட்டார், ஐயோ என் ஆண்டவர் துக்கப்படுத்தப்பட்டார், ஐயோ என் ஆண்டவர் அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லி துக்க முகத்தோடு இருக்கிறதை ஒரு பக்கமாக இருந்தாலும், ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு செய்தி, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதோடு விட்டுவிடப்படாமல் அவர் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார், இன்றும் அவர் கர்த்தர், அவர் லார்ட், அவர் ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் மரணத்தை நினைவு கூற வேண்டிய, பாடுகளை நினைவு கூற வேண்டிய கட்டளை நமக்கு இருக்கிறது. கூடும் பொழுது, கிறிஸ்தவர்கள் கூடும் பொழுது, ஆகவேதான் நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்கிறோம். அந்த அப்பத்தை பிட்கிறதும் ரசத்தை பருகுவதும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக உள்ள காரியங்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. வாசித்த பகுதியில நாம் பார்த்தோம், யூதர்கள் இன்னும் அடையாளத்தை கேட்கிறார்களாம், இன்னும் அதிகமான அடையாளத்தை அவர்கள் தேடுகிறார்கள். காரணம் என்ன? இன்றைக்கு கூட 2021ஆம் ஆண்டிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல. 99.9% யூதர்கள் இன்றைக்கும் இயேசு என்று சொல்கிறார்களே ஒழிய இயேசு கிறிஸ்து என்று சொல்வதல்ல. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து என்ற அர்த்தம் ஒருவேளை அது பெயராக இருக்கலாம், சிலருக்கு அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் அறிந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய உண்மையை அர்த்தத்தை புரிந்தவர்களாகிய இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிரேக்கர்கள், கிரேக்க பாஷை அறிந்தவர்கள் கிறிஸ்து என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதல்ல. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து என்பது மீட்பர், இரட்சகர் என்று அர்த்தம். இயேசுவை ஒரு மனிதனாக அவர்கள் பார்த்து உலக வியாபாரத்திற்காக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அவர்கள் தங்களுடைய நாடு உலகத்திற்கென்று திறந்து வைத்திருக்கிறார்களே அன்றி அவரை இயேசு கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வித்தியாசத்தை இன்றைக்கும் நாம் உணர முடியும். காரணம் என்ன? அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நாம் பாரப்பட வேண்டியதல்ல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது வரைக்கும் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. ரோமர்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அவர்கள் எப்பொழுது அவர்கள் இருப்பதற்கு ஒரு 11வது அதிகாரத்தில் நாம் அதை கவனிக்க முடியும். ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்களாம்? புறஜாதியர்களாகிய இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியராகிய நம்மை போல உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர்களை தேவன் அப்படியாக வைத்திருக்கிறார். அப்போ யூதர்கள் இன்றைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு காரணம் நம் மீது தேவன் வைத்திருக்கிற ஒரு கிருபை. அவர்களை குறித்து பாரப்படுகிறோம் என்று சொல்வதை காட்டிலும் நம்மை குறித்து நாம் பாரப்பட வேண்டிய ஒவ்வொரு நாளும் அவசியமான செய்தி இருக்கிறது. கிரேக்கர்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்களாம்? ஞானத்தை தேடுகிறார்கள். இன்னும் வேற ஏதாவது அடையாளத்தை காட்டுங்க, இன்னும் வேற எதையாவது காட்டுங்க, வானத்திலிருந்து எதையாவது காட்டுங்க, திடீர்னு என்னத்தையாவது விழுந்துடுற மாதிரி காட்டுங்க, நாங்க நம்பலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையை சுற்றி கொண்டிருக்கிற ஜனங்களோ கிறிஸ்துவை அறிந்தாலும், படித்தாலும், உணர்ந்தாலும், 1000 முறை கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டாலும் அவர்கள் இயேசுவின் சார்ந்து, கிறிஸ்துவை சார்ந்து தன்னுடைய நம்பிக்கையை வைக்காதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நடக்க வேண்டும், ஏதாவது அதிசயம் நடக்க வேண்டும், என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய கடன் பாரங்கள் தீர வேண்டும், என்னுடைய கஷ்டங்கள் மாற வேண்டும், அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ளலாம். நான் வசனத்தை படிக்கிறேன், இன்னைக்கு ஒரு தடவை நான் ஒரு வசனத்தை 100 முறை எழுதுறேன், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாரோ என்று சொல்லி விசுவாசத்தை அவர் மீது வைக்காதபடிக்கு தன்னுடைய விண்ணப்பத்தின் மீது வைத்துக்கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்களே அன்றி, தானியேலும் சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேகோவும் வாழ்க்கையில நடந்தது போல அவங்க சொன்னாங்க. ஆதியில ராஜா என்று சொன்னவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நேபுகாத்நேச்சாரே, எங்களுடைய தேவன் என்னை காப்பாற்றா விட்டாலும் உன்னுடைய சிலைக்கு நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு தைரியமும் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசமும் நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்தாலும், நன்மை செய்யாவிட்டாலும், அவருடைய விண்ணப்பத்தை கேட்டாலும், அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தராவிட்டாலும், இயேசு கிறிஸ்து அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய இரட்சகர், எனக்காக மரித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்கிறதை நாம் சிந்திக்க முடியுமா? இன்று அதுதான் நம்முடைய செய்தி. சிலுவையின் செய்தி என்று சொல்லும் பொழுது, சிலுவை பார்த்த பொழுது ஜனங்களுக்கு கண்களிலே வருகிறது என்ன? சிலுவை தான் கண்களிலே வருகிறது. சிலுவையை பற்றி கொண்டு நிற்கிறார்கள். சிலுவை எத்தனை உயரமாயிருக்கிறது, மேலே உள்ளது எத்தனை அடி, கீழே உள்ளது எத்தனை அடி, சைடில் எத்தனை அடி இருக்கிறது, எவ்வளவு உயரமாயிருக்கிறது, அதை தங்கத்தில் செய்ய வேண்டுமோ, வெள்ளியில செய்ய வேண்டுமோ, மரத்தில் செய்ய வேண்டுமோ, அதில் உருக்கி எடுக்க வேண்டுமா, நம்முடைய கையில வைத்துக்கொள்ள வேண்டுமோ, மோதிரத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுமோ, தாளிலே தொங்க விட வேண்டுமோ, வீட்டிலே வைத்துக்கொள்ள வேண்டுமோ, அல்லது அதை ஓலையில செய்து என்னுடைய பைபிளில் பத்திரமா வைத்து டெய்லி காலையில முத்திக்கொள்ள வேண்டுமா? சிலுவையின் மீது நம்முடைய ஜனங்களுடைய பார்வை இருக்கிறதே அன்றி, சிலுவை நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறது என்பதை மறந்து போனோம், அல்லது மறந்து போனார்கள். சிலுவையின் செய்தி என்ன? நமக்கு சிலுவையின் செய்தின உடனே சிலுவை நமக்கு படத்திலே கண்களிலே ஞாபகம் வருகிறது. ஆனால் அதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய செய்தியை நாம் எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம், அதுதான் இன்றைக்கு நாம் பாடமாக எடுத்திருக்கிற காரியம். இந்த சிலுவை மரணம் என்பது தண்டனைக்குரியது, மரண தண்டனைக்குரியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மரண தண்டனையானது இப்பொழுது இருக்கிற காலகட்டங்களிலே எந்த தேசத்திலும் சிலுவையிலே மரண தண்டனை நிறைவேற்றுவதை எடுத்து போட்டார்கள். ரோம அரசாங்கத்தின் கீழே அது இருந்தது. அந்த பழக்கம் இருந்த அந்த காலங்களிலே சிலுவையிலே அரைக்கப்பட்டதும் அதை புனித சின்னமாக கிறிஸ்து அறையப்பட்டதினாலே சிலுவையின் சின்னம் ஒரு நம்ம இன்னைக்கு வாசித்த வசனத்தின்படி சிலுவை பற்றின உபதேசம் அது நமக்கு எவ்வளவு மேன்மையா இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் இக்காலங்களிலே அந்த சிலுவை இருக்கிறதா என்றால் இல்லை. இப்போதெல்லாம் மாறி போனது. உதாரணத்திற்கு வியட்நாம் தேசத்திலே இப்பொழுதும் விஷத்தை ஒரு தண்டனைக்குரிய மரண தண்டனையாக வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் எலக்ட்ரிக் சேரை வைக்கிறார்கள், இந்தியர்கள் தூக்கு கயிறை வைத்திருக்கிறார்கள். இப்படி பல விதமான ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அந்த காலகட்டங்களிலே சிலுவையின் மரணம் என்று கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தை தேர்ந்தெடுத்துதான் இயேசு கிறிஸ்து அவர் தேவன் அவரை அனுப்புகிறார் என்பதையும் நாம் அறிய முடியும். இதற்கு பின்னதாக அதிகமான உண்மைகள் இருந்தாலும் நமக்கு நம்முடைய பாடத்திற்கு தேவையான காரியங்களை நாம் முதலாவது பார்க்கலாம். மிக மிக அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரணம், இந்த சிலுவையிலே ஒரு மனுஷன் அறையப்படுகிறான் என்று சொன்னால் சிலுவையிலே அறையப்படுகிற மனுஷனுடைய மரியாதையை, மேன்மையை, அல்லது அவனுக்கென்று இருக்கக்கூடிய எந்த விதமான அங்கீகாரத்தையும் முழுவதுமாய் மட்டப்படுத்துவது அவர்களுக்கு முதலாவது ஒரு கோரிய அவர்களுடைய அவசியமாயிருக்கிறது. They will humiliate கம்ப்ளீட்டாக அந்த மனுஷனை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவனுடைய மரியாதை எல்லாவற்றையும் அவனை தரைமட்டமாக்கி முதலாவது அதை செய்கிறார்கள். ஒருவேளை அவன் அரசாங்கத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய தலைவனாக இருக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டு நியாய தீர்ப்பிலே அவன் மரண தண்டனை விதிக்கப்படும் பொழுது அவனுடைய முழுமையான மரியாதையை அவர்கள் முதலாவது குலைக்கிறார்கள், அவனை தண்டிக்கிறார்கள். தண்டித்து கடைசியாக அவமானப்படுத்தி அவனை மரணத்துக்குள்ளாக்குகிறார்கள். அது அவர்களுடைய நோக்கமாயிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனை சிலுவையிலே அடிக்க வேண்டும் என்று சொல்லி, மரண நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிடிக்கிறார்களோ முதல் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு சாட்டை அடிகள் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. யோவானில் சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இயேசுவை பிடித்து வாரினாலே அடிப்பித்தான். இது முதல் ஸ்டெப். இப்போ வாரினாலே அடிப்பித்தான் அப்படிங்கிறது நமக்கு ஒருவேளை ஒரு சின்ன தகவலா இருக்கலாம். இப்போ செய்தியில நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு அரவக்குறிச்சியில 3 பேர் சாலை விபத்துல மரித்து போனார்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு உடனே அடுத்த செய்தி. இந்த பக்கம் பார்த்தா இங்க பார்க்கும் பொழுது மேட்டூரில் 3 பேர், அவர்கள் 5 பேருக்கு தண்ணீரில் மூழ்கி இறந்து போனார்கள் அப்படின்னு ஐயோ அப்படின்னு உடனே அடுத்த செய்தி. ஒரு மரண செய்தியை கேட்கும் பொழுது சாலையில விழுந்து கிடந்தார்கள், அடிபட்டார்கள், செத்து போனார்கள், மரித்து போனார்கள், அவர்கள் விஷம் குடித்து அறிந்தினார்கள், அடிபட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த செய்தி அல்லது அந்த நிகழ்வு நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, சொந்த குடும்பத்திலே அது நடந்தால் அந்த செய்தியாக இருக்காது. அதிலே உடனடியாக நாம் அதிகமாக கண்ணீர் விடுவோம். அதை பார்த்து நாம் அதிகமாக நம்முடைய அந்த நாட்களை, அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்களை, அந்த நேரத்தில் நடந்ததான ஒவ்வொரு விஷயத்தையும், துளி விஷயத்தை மறக்க முடியாதபடிக்கு நாம் அதை கண்ணீர் விட்டு அழுவோம். காரணம், அது நம்முடைய சொந்த ரத்தம். ஒருவேளை என்னுடைய தகப்பனாரோ, என்னுடைய தாயாரோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய கணவனோ, என்னுடைய பிள்ளையோ, என்னுடைய உறவினர்களோ யாரோ ஒருவர் அந்த சம்பவத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது அந்த மரணத்தை நாம் நினைக்கும் பொழுது அதிலே வேதனை நமக்கு வருகிறது. இப்போ வாரினால் அடிப்பித்தான் அப்படின்னா ஏதோ ஒரு அடிப்பித்தான்ற செய்தி அல்ல. அது நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு அங்கம் என்று வேதாமம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய சரீரத்திலே பாகமான இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் அறியாதவர், பரிசுத்தவான், ஒரு தேவன், அப்பேற்பட்ட ஒரு தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அடிக்கப்பட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் அதை உள்ளார நாம் உணர்கிறோம். உங்களுடைய திரையிலே நான் ஒரு படங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது ஒரு அடிக்கப்படுகிற ஒரு மனுஷன், சிலுவையில் அடிக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய எப்பேற்பட்ட ஒரு காயங்கள் சரீரத்தில் இருந்திருக்க முடியும் என்பதை ஒரு கற்பனையாக கொடுக்கப்படுகிற ஒரு படம். லேசாக சரீரம் கீறப்பட்டாலே நமக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது, வேதனையை நாம் அலறுகிறோம். ஆனால் இரவிலே பிடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் பகலிலே கண்டினியூஸாக அடிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய சரீரம், முகமும், அவருடைய முதுகும், அவருடைய முன்பாகமும், கையும் காலும் எல்லாம் அடித்து 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 சதை பிட்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அவரை சார்ந்த ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் அடிக்கும் பொழுது ஐயோ ஐயோ என்று எந்த அளவிற்கு அந்த ஜனங்கள் கதறி இருப்பார்கள். நம்மை அறிந்த, நமக்கு தெரிந்த ஒரு இரத்த பந்தம் உள்ள ஒருவர் நம்ம கண் முன்னாக வேறொருத்தரை அடிக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய மனம் வெகுண்டு எழுமை, நாம் எவ்வளவு துக்கப்படுவோம். அரசாங்கம் அவர்கள் கண்களுக்கு முன்னதாக ஒரு இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தரை, தேவனுடைய குமாரனை, எல்லா ஜனங்களும் போற்றப்பட்டவரை, அத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவரை அவர்கள் மாறி 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 அடிக்கும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் துக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு துக்கத்தை நாம் உணர்கிறோமா என்பதுதான் நம்முடைய தியானம். அடிக்கப்பட்டாருன்னா ஏதோ வாரினால் அடிப்பித்தான், உடனே அடுத்த வசனத்துக்கு போறதல்ல. இந்த வாரினால் அடிப்பித்த எப்பேற்பட்ட ஒரு காரியம், அந்த வார் எப்படிப்பட்ட வார் என்பதை ஒரு மியூசியத்தில் இருந்த ஒரு படத்தை உங்க முன்னதாக வைக்கிறேன். இது அந்த காலத்தில் சிலுவை மரணத்தில் இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு கைப்பிடியும், அது மரத்தில் உள்ள கைப்பிடியும், தோளினாலே செய்யப்பட்ட அந்த வார்களும், அந்த வாரியிலே துகள்கள் இருக்குமாம். அதை ஒரு கிராஃபிக்கல் பிக்சர் கொண்டு வருகிறேன், இந்த படத்தை பாருங்க. கையில பிடிக்கிற ஒரு ஹேண்டில், அதுல இருக்கக்கூடிய அந்த லெதர் ஸ்ட்ரிப், அந்த லெதர் ஸ்ட்ரிப்ல ஆட்டினுடைய எலும்பை அந்த இடத்துல கீறி கீறி அதை வைக்கிறார்களாம். அதுக்கப்புறம் இந்த உருண்டை உருண்டையா இருப்பதெல்லாம் ஈயத்திலே காய்ச்சி வைக்கப்பட்ட குண்டுகள், ஈயத்திலே காய்ச்ச குண்டுகள். கடைசியாக இருப்பது ஈயத்திலே ஒரு ஈட்டியை போல இருக்கக்கூடிய ஒரு குண்டு, ஒரு தகடு அல்லது ஒரு பீஸ் ஒன்று. இடையிடையே ஈயத்திலே ஒரு ஷார்ப்பாக ஊசியை போல அவர்கள் இடையிலே அதை கட்டி வைக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அந்த சரீரத்திலே அவர்கள் அடிக்கும் பொழுது அந்த சரீரம் என்னவா இருக்கும்? நம்ம வெறும் குச்சி எடுத்து நம்ம ரோட்ல நிற்கும் பொழுது ஒரு போலீஸ்காரன்ட்ட அடி வாங்கினா தெரிஞ்சிருக்கும், நம்ம துணிக்கு மேல அவன் குச்சி போட்டு அடிப்பான். அதுவே நமக்கு 4 நாள் வீங்கி இருக்கும், சுள்ளுன்னு வழி எடுத்துக்கொண்டு இருக்கும். இதை வெறும் உடம்பிலே வைத்து அவர்களை எந்த அளவுக்கு அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வாரினாலே அடிப்பித்தான்னா அது சாதாரண செய்தி அல்ல, அவ்வளோ ஒரு கோரமான ஒரு காரியம். ஏசாயவின் புஸ்தகம் 53:5 நமக்கு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது என்ன? நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அடிபட்டது அவர் தப்பு செய்ததற்காக அல்ல, அவர் ஏதோ தவறு பேசிவிட்டார் என்பதற்காக அல்ல, அவர் ஏதோ ஜனங்களை தன்னுடைய பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக அல்ல. நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்கிறார். நொறுக்கப்பட்டார் என்கிற வசனம் எப்பேற்பட்ட ஒரு வசனம்! நம்முடைய ஒரு கற்பனைக்கு சொல்றேன், நம்முடைய பிள்ளையோ அல்லது நம்முடைய தகப்பனாரோ நம்ம கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஒரு அரைஞ்சிட்டார், கண்ணத்துல அரைஞ்சிட்டா நம்ம சும்மா விடுவோமா? அது நமக்கு வலிக்குமே. அடிக்கலாம் வேண்டாம், நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சொந்தக்காரங்களை தப்பா 4 பேர் கத்தி பேசினாலே நமக்கு தாங்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை, ஒரு பாவமும் அறியாதவரை, தேவனை அவர்கள் இப்படி அடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெற்றது. அப்போ தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக நொறுக்கப்பட்டுட்டார் என்று சொல்கிறார். நமக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு செய்தி அல்ல, அது நம்முடைய இருதயத்தை தேய்க்கக்கூடிய ஒரு காரியம். இப்படி அடித்ததுக்கு பின்பாக அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த ஒரு அடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை சிலுவையை அவன் சுமந்து கொண்டு தெரு தெருவாக நடக்க கொண்டு வருவார்களாம். முதலாவது தண்டனையை கொடுத்து அடிக்கிறார்கள், அடித்ததுக்கு பின்பதாக அடித்த இடத்திலேயே சிலுவையில் அறைந்து விடுவதல்ல, அந்த அடித்த மனுஷனை சிலுவையை தாங்கி வரும்படி தெரு தெருவாக கொண்டு போவார்கள். காரணம் என்ன? அவமானப்படுத்த வேண்டும். முதலாவது வேதனையை கொடுத்தாயிற்று. இப்பொழுது அவன் ஊருக்கெல்லாம் அவன் என்ன பேசி வைத்திருக்கொண்டான், அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை நாங்கள் கொடுக்கிறோம் என்று பாருங்கள் என்று சொல்லி தெரு தெருவாக கொண்டு போவார்களாம். அந்த கொண்டு போகும் பொழுது, இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பேசின, எப்படியெல்லாம் பேசின, எப்படிலாம் நீ வளம் வந்த, எப்பேற்பட்ட ஆளா நீ வளம் வந்த, இப்ப பாரு நிலைமை என்ன அப்படின்னு ஜனங்கள் அவர்களை அவமானப்படுத்தும்படியாக இப்படி கொண்டு வருவார்களாம். அந்த ஒரு பரேடு, அந்த அந்த ஒரு ஊர்வலம் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்தது. எந்த தெருக்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு ஆண்டவராக, ஒரு இரட்சகராக எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஜனங்கள் கதறிக்கொண்டு அவர் பின்னதாக வலம் வந்தாரோ, லட்சக்கணக்கான ஜனங்கள் வலம் வந்து கொண்டிருந்தார்களோ, அந்த தெரு வழியாக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே இப்படி அடிக்கப்பட்டு அவரை கொண்டு போகிறார்கள். சங்கீதம் 22 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 22:6. சங்கீதம் 22:6 என்ன சொல்கிறது பாருங்கள். நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்ற தீர்க்க தரிசனமாய் தாவீது சொன்ன அந்த வசனம் நிறைவேறுகிறது. ஒரு புழுவை போல ஒரு ராஜாவாக வலம் வந்து கொண்டிருந்தவர், ஆண்டவராய் வலம் வந்து கொண்டிருந்தவர், அவரை அடித்து துன்புறுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் காயப்பட்டு அவரை சிலுவையை சுமந்து தெருவாக கொண்டு வரும் பொழுது ஒரு புழுவாக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நான் மனுஷனே அல்ல, நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். நினைச்சு பாருங்க, நீங்க தெருவில் நீங்க வந்து பெரிய பட்டு சட்டையும் ஒரு கோட்டும் சூட்டும் தையெல்லாம் கட்டிட்டு போயிட்டு இருந்த ஒரு தெருவில் பார்த்தா பூரா பார்க்குறவங்க எல்லாரும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு இருந்த அதே தெருவில் கரும்புலியும் செம்புலியும் குத்தி கழுது மேலே உட்கார வச்சு செருப்பு மாலையை போட்டு நடந்து கொண்டு வந்தா கண் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ அவமானமா இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் அவமானப்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து தெருக்களிலே அவர் எடுத்து செல்லப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அரசாங்க அதிகாரிகள் போர் சேவகர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எந்த தண்டனைக்காக இவர் கொண்டு போகப்படுகிறார் என்பதை அவர்கள் பலகையில எழுதி பின்னதாக தாங்கி வருவார்களாம். எந்த தண்டனை, நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், சிறைச்சாலை வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்கன்னா அவர் வந்து அவர் போர்டு வச்சிருப்பாரு, 943 அப்படின்னு சொல்லி நம்பர் வச்சிருப்பாங்க, குற்றம் அதில் எழுதியிருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொண்டு போகும் பொழுது இவர் செய்தது யார், ஏன் இந்த குற்றம் என்பதை அவர்கள் ஒரு கொண்டு போகிறார்கள். அதை தான் வந்து அந்த பலகை தான் அந்த சிலுவையில மேலே கடைசியாக சிலுவை நாட்டினதுக்கு பின்பதாக மேலே அதை அடித்து ஆணி அடித்து தொங்க விட்டார்கள் என்பதை பார்க்கலாம். இவன் யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதினார். 3 மொழிகளிலே அவர் எழுதி வைத்தார் அந்த பிலாத்து. அதை வந்து பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் அந்த யூதர் ஜனங்களுக்கு, பிரதான ஆசிரியர்களுக்கு மனம் வரவில்லை. என்ன சொல்றாங்க, இவன் யூதருடைய ராஜா என்று தன்னை சொல்லி கொண்டதாக நீ எழுதி வை அப்படின்னாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் எழுதுனதுதான், உனக்கு இஷ்டம் இருந்தா படி, இல்லைன்னா போங்கிற ஒரு தோரணையிலே அவர் சொன்னார், நான் எழுதியிருக்கிறேன், அதுதான் எழுதினது. அப்போ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு புழுவை போல அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிலுவை தொங்கி கொண்டு வரும் பொழுது தெருவெல்லாம் அப்படி கொண்டு வருகிறார்கள். இந்த அவமானம் எல்லாம் சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அதை ஏதோ மோதிரத்தில் மாட்டிக்கிட்டோம், தாலியில் மாட்டிக்கிட்டோம், அல்ல கையில் வச்சுக்கிட்டோம், அல்லது வந்து பைபிளில் வச்சுக்கிட்டோம், வீட்டில் மாட்டிக்கிட்டோம், சிலுவை இல்லை. நமக்கு சிலுவைக்கு பின்னதாக இருக்கக்கூடிய அவமானங்களும் வேதனைகளும் அந்த துன்புறுத்தல்களும் படுத்தப்பட்ட ஒவ்வொரு நொறுக்கப்பட்டலும் நமக்கு ஞாபகம் வருகிறது. அடுத்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சங்கீதம் 22 6-7 6 நான் வாசித்தேன், 7 நான் வாசிக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். 17 என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அடிச்ச அடியும் சதை பித்து தொங்கி கொண்டிருந்திருக்கணும். இப்ப எலும்புல எல்லாம் வெளியே தெரியுது, எலும்பெல்லாம் எண்ணக்கூடிய அளவிற்கு சதைகள் சேதமாயிருக்கிறது. அவர் சொல்றாரு, அந்த தீர்க்க தரிசனம் எப்படி அது நிறைவேறுகிறது பாருங்க. அந்த தெருக்கோளில வரும் பொழுது சதையெல்லாம் பிற்கப்பட்டு எலும்பெல்லாம் தெரிகிற அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமாக அந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு தகவலையும் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். मत्ते एलुदिन सुविशेष पुस्तकम 27வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27:35 புதிய ஏற்பாட்டில் 45வது பக்கம் பேஜ் நம்பர் 45 வெர்ஸ் 35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது சிலுவையிலே அறைகிற எந்த விதமான ஒரு சிறை கைதி, தண்டனை கைதியையும் நிர்வாணமாக அங்கு தொங்க விடுவார்கள் என்பது ஒரு செய்தி. அது முழு நிர்வாணமோ அரை நிர்வாணமோ அந்த கேள்விக்குள்ளே நான் உள்ள போகவில்லை. ஏனென்றால் அதில் ஒரு சின்ன ஒரு இதே வார்த்தை, கிரேக்க வார்த்தை, நாம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு கடற்கரை நின்று கொண்டிருக்கும் பொழுது பேதுருவானவர் ஒரு ஆண்டவர் என்று பார்த்த உடனே தான் நிர்வாணமா இருந்ததனால் சட்டையை மாற்றிக்கொண்டு மேல் சட்டை மாற்றிக்கொண்டு கடலிலே குதித்து அவரிடத்திலே வந்தான் என்கிற ஒரு செய்தியிலே உபயோகப்படுத்திருக்கிற நிர்வாணம் என்கிற கிரேக்க வார்த்தையும் இந்த இடத்திலே பயன்படுத்துகிற வார்த்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒருவேளை அங்க வஸ்திரங்கள் தரித்திருந்திருக்கலாம், ஆனால் நிர்வாணம் என்று பொதுவாக சொல்லும் பொழுது முழுவதுமாய் சரீரத்திலே எந்த துணியும் இல்லாதபடிக்கு சிலுவையில் அறையப்படுகிறார்கள். நிச்சயமாக ஒரு நம்ம ஜட்டி போடுறது போல ஒரு இருந்திருக்கலாம், அது தெரியாது, நம்ம அது இப்போ இல்லை. வழக்கமாக பொதுவான இடத்துக்கு வரும் பொழுது உள் பனியனை கூட நம்ம போட்டுட்டு வெளியே வர மாட்டோம், மேலே ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு தானே வருவோம். ஏனென்றால் அது மரியாதை. வெளியே சாதாரண ஒரு பனியனையோ சட்டையோ போட்டுட்டு வெளியே வந்து என்னம்மா இப்படி வர்ற நீ அப்படின்னு கேட்பாங்க. வெறும் சட்டியை மாத்திரம் போட்டிருந்தா என்ன நீ அம்மனமா வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொது வாழ்க்கையிலே முழுவதுமான சட்டை இருக்கும் பொழுதுதான் மரியாதை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது அவர்கள் அந்த அவர்களுடைய உடுப்பை, வஸ்திரங்களை எடுத்து போட்டிருந்தார்கள் என்ப ஒரு செய்தி, அவமானப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அவர்கள் சாலையிலே கிராமத்துக்கு ஊடாக கடந்து சென்றிருக்கிறார்கள். பாளையத்திற்கு வெளியே கொண்டு வர வேண்டும். அது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, வழக்கமாக ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து தூக்கு தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேசத்துக்கு உள்ளே அவர்கள் கொடுப்பதல்ல, தேசத்துக்கு வெளியே. ஏனென்றால் இவன் தீட்டுப்பட்டவன், இவன் ஊருக்குள்ளே இருப்பதற்கு அவனுக்கு அருகதை அல்ல, அவனை வெளியே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பாளையத்திற்கு வெளியே அவர்கள் கொண்டு போவார்கள். பப்ளிக் லொகேஷன்ல கொண்டு போய் தான், அவுட்சைட் த சிட்டி. நம்ம நியாய தீர்ப்பிலையும் நியாய பிரமாணத்திலையும் நாம் அதை பார்க்க முடியும். அந்த பாளையத்துக்கு வெளியே அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பு உண்டு. அப்போ அதுபோல இயேசு கிறிஸ்துவை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் அவரை துணியெல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து அவரை சிலுவையிலே ஆணி அடித்து அறைகிறார்கள். ஆணி அடிக்கும் பொழுது நாம் நினைக்கிற ஒரு காரியம் உள்ளங்கை என்றது நாம் நினைப்போம். ஒரு படத்தை பாருங்க, உங்களுக்கு திரையில கொண்டு வர்றேன். இந்த உள்ளங்கையில ஆணி அடித்ததாக நாம் நினைப்பது சயின்டிஃபிக்கலி அது சரியாக இருக்குமா என்பதை அடுத்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இது ஒரிஜினல் எக்ஸ்ரே உள்ளங்கையிலே அடித்திருந்தால் இது இந்த கேப் வழியாக அது வெளியே வந்துவிடும். ஆனால் உள்ளங்கையில இருந்திருக்கிறதுக்கு 99% இல்லை, அது ரிஸ்டிலே அடிக்க வேண்டும். ரிஸ்டிலே அடிக்கும் பொழுது அந்த 2 எலும்பு தெரியுது இல்லையா, இந்த 2 எலும்புக்கு நடுவாக அவர்கள் ஆணி அடிக்கும் பொழுது இந்த மணிக்கட்டு சரீரத்தை தாங்கி கொண்டிருக்கும். ஏன் தாங்க வேண்டும் அப்படி சொன்னா, இந்த முழு சரீரமும் இந்த 2 ஆணியிலே அடித்து தொங்க விடப்படுகிறது. ஆணிலே இன்னொரு ஆணி அடித்து அதை பிடித்து வைக்கிறார்கள். முழு சரீரமும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை உள்ளங்கையிலே அடித்திருந்தால் அது உருவி கொண்டு வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. வழக்கமாக சரித்திரத்தின்படி, ரோம சரித்திரத்தின்படி, நம்முடைய எல்லா ஹிஸ்டரி புக்ஸ்லையும் நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் உள்ளங்கையிலே அல்ல ரிஸ்டிலே அடிக்கிற பழக்கம் உண்டு. அந்த ரிஸ்டில் அடிக்கும் பொழுது மணிக்கட்டை பிடித்து கொண்டு அது தொங்குவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலிலே உள்ளங்கையிலே என்று நம்ம பார்த்தாலும் ரிஸ்டிலே அடிக்கிற அந்த ஆணி, ரிஸ்டிலே ஆணியை அடித்துட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே காலிலே வைத்து ஒரு ஆணி அடிக்கிறார்கள். காலை உடைக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது அல்லது ஏற்படுகிறது என்கிற ஒரு தகவல் அங்கு உண்டு. அன்றைக்கு சாயந்தரம் வெயில் இறங்க போகிறது, மறுநாள் பஸ்கா என்ற உடனேயே அவர்கள் போர் சேவகர்கள் வந்து கேட்டுக்கொண்டது நிமித்தமாய், யூதர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக, சரீரத்தை இறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிமித்தமாக அவர்களை கொலை செய்து அவர்களை இறக்கிவிட வேண்டும் என்று சொல்லி கால் எலும்பை முறிக்கிறார்கள். ஏன் கால் எலும்பை முறிக்க வேண்டும்? கால் எலும்பை முறித்த உடனேயே கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆணி முழு சரீரமும் தொங்க ஆரம்பித்துவிடும். ஏற்கனவே மூச்சு திணறல், ஏற்கனவே அவர்களுக்கு எல்லா அடிப்பட்ட ரத்தம் போய்விட்டது, தொங்கிக் கொண்டிருக்கிறதிலே சுவாசம் முட்டி மூச்சு திணறிலே ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வழக்கமாக 3 நாட்கள் உயிரோடு இருப்பார்களாம். அவர்கள் சத்தம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்காதாம், சத்தம் போடுவதற்கு அவர்களுக்கு தெம்பு இருக்காதாம். ஒரு 2-3 மணி 4-5 மணி கழித்ததுக்கு பின்னதாக அமைதியாகவே இருப்பார்கள் என்று ஒரு சரித்திர புஸ்தகம் சொல்கிறது. ஏறத்தாழ 3 நாட்கள் தொங்கி 3வது நாள் அவர்கள் மறிப்பார்களாம். அப்பொழுது காக்கைகளும் பறவைகளும் வந்து கொத்தி கண்ணையும் அந்த சரீரத்தெல்லாம் பிய்ந்து கொண்டிருக்கிற சதையெல்லாம் பறவைகள் வந்து கொத்தி தின்று கொண்டிருக்குமாம். அந்த வேதனையிலே கத்துவதற்கு கூட அவர்களுக்கு முடியாத வறண்டு போய் அவர்கள் பேச முடியாமல் அவ்வளவுக்கு வேதனையிலே பொறுமையாகவே அமைதியாகவே இருக்க வேண்டிய இடம், ஏன்னா கத்த முடியாது, அந்த வேதனையை சகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் கால் எலும்பை முறிக்கும் பொழுது இந்த எலும்பு கனெக்ஷன் நடுவில் விட்ட உடனேயே இன்னமும் சரீரம் வெயிட்டில் இந்த 2 ஆணியில இன்னமும் கீழ் நோக்கி இறங்குற பொழுது அதிக வேதனையிலே அவர்கள் உடனடியாக இறந்து போவார்கள். அது வரைக்கும் அட்லீஸ்ட் காலில் இருக்கிற ஆணி தாங்கிட்டு இருக்கு, மேல இருக்கிற 2 ஆணியை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் கால் ஆணிலையாவது கொஞ்ச நேரம் தாங்கிக்கலாம், அந்த வேதனையை தாங்கிக்கலாம்னு நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் 2 கால் எலும்பை உடைத்ததுக்கு அப்புறம் சரீரம் தனியாக தொங்கும் பொழுது இந்த 2 மணிக்கட்டிலையும் வேதனை ஏற்படுவதற்கு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த வேதனையில அவர்கள் கதறி மறித்து போவார்கள். ஆனால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டதன்படி, எலும்பு முறிக்கப்படாது என்று சொல்லப்பட்டதுபடி, அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை ஏற்கனவே குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்பு கொடுத்ததினாலே அவர் மறித்து போனார் என்பதை அறிந்து இவருக்கு கால் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, உண்மையாவே இறந்துட்டாரான்னு செக் பண்றது தான் ஈட்டியை வச்சு குத்தி பார்க்கறாங்க, உண்மையை இறந்துருந்தார், அதனால உடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாடியை இறக்குறாங்க. அப்போ இந்த ஆணி அடிக்கிறது உள்ள அந்த வேதனை, மூச்சு திணறல், இது எல்லாம் கடந்து ஒரு சிலுவை மரணமானது அங்கு ஏற்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த மரணத்திலே சிலுவை நாம் தியானிக்கும் பொழுது சிலுவை மரத்தை அல்ல, சிலுவையின் ஷேப்பை அல்ல, அதனுடைய ப்ராடக்டை அல்ல, மெட்டலில் வேணுமா அல்லது தங்கத்தில் எடுத்து சின்னதாக எடுத்துக்கிட்டு அப்படியே இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம், எல்லாரும் அழகாக ஒரு சூப்பராக ஒரு 1 கிலோ அல்லது 2 கிலோவில் அல்லது 1/2 கிலோவில் வெயிட்டு தாங்காமல் பாரம் இல்லாமல் வெயிட்லெஸ்ல செஞ்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போவாங்க, ஊரை ஏமாத்துறது. அப்போ சிலுவையில் அல்ல நமக்கு செய்தி, அதில் இருக்கக்கூடிய வேதனையை நமக்கு முதலாவது நினைக்க வேண்டும். இப்போ சிலுவை நமக்கு என்ன சொல்லுகிறது? இதுவரையும் சிலுவை வேதனையை பார்த்தோம், சிலுவை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நான் வேகமாக சொல்லி நான் உங்கள் முன்னதாய் அதை வைக்கிறேன். முதலாவது சிலுவை நமக்கு சொல்லுகிற பாடம், பாவம் ஒரு சாபம் என்பதை நமக்கு சொல்லுகிறது. பாவம் ஒரு சாபம். எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணம்னா நியாயமான பிரமாணம், நீங்க உடனே பழைய ஏற்பாட்டில் உள்ளதை நான் சொல்லவில்லை, நியாயமான பிரமாணத்தை மீறுகிறது பாவம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைகளை மீறுகிறது பாவம். அந்த எந்த கட்டளையை நாம் மீறினாலும் இப்பேற்பட்ட தண்டனை நமக்கு வர வேண்டியதை இயேசு கிறிஸ்து ஏற்றெடுத்திருக்கிறார். அதற்கு மறுபடியும் அப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டுமோ? நரகத்திலே நாம் தள்ளப்பட வேண்டுமோ? அவர் பட்ட வேதனையை நாம் பட வேண்டுமோ? நாம் படக்கூடாது என்றுதான் அவர் அந்த வேதனை பட்டிருக்கிறார். நமக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும் அந்த என்பதை இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு நினைவு வர வேண்டும். சிலுவையை பார்க்கும் பொழுது ஐயோ நான் செய்த பாவம், ஐயோ நான் மீறி இருக்கிறேனோ, சொல்லப்பட்டது வேறு, நான் செய்து கொண்டிருப்பது வேறு, வேதத்தில் சொல்லியிருப்பது வேறு, நான் செய்து கொண்டிருப்பது வேறு, இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது, நான் அப்படி செய்யவில்லையே என்று எந்த ஒரு வகையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு புள்ளியும் நமக்கு சுட்டி காட்டினால் அது சிலுவையை நினைவுபடுத்த வேண்டும். இந்த வேதனையை, நான் படப்போகிற வேதனையை நமக்கு அது நினைவுபடுத்துகிறது. சிலுவை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு நினைவு வர வேண்டியது கிறிஸ்துவனுடைய போதனை. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் போதனையில நான் இருக்கிறேனா அல்லது நான் மாறிவிட்டேனா? என்னுடைய பாரம்பரியத்திலையும் எனக்கு பிடித்த ஒரு காரியத்திலையும் நான் பிடித்த ஒரு காரியத்திலையும் எனக்கு எது சந்தோஷம் என்று நினைத்து கொண்டிருக்கணும் அதுல நான் பற்றி கொண்டு நின்றால் சிலுவை நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை கொண்டு வருகிறது. இந்த வேதனை யாருக்காக? இரண்டாவது, இந்த சிலுவையானது நாம் பார்க்கும் பொழுது ஒரு பலி ஏறெடுக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நான் பட வேண்டிய வேதனையை என் இயேசு கிறிஸ்து பட்டிருக்கிறார். நான் பட வேண்டிய வேதனையை மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக நான் இனி பலி செலுத்த வேண்டியதல்ல. இனி ஒருபொழுதும் நான் பழைய ஏற்பாட்டின்படி ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ ஒரு புறாவை அடிக்க வேண்டியதல்ல. ஒரு தேவகுமாரனே எனக்காக பலியாக்கி விட்டார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பற்றி கொண்டு எனக்காக பலியிடப்பட்ட நான் என்னுடைய வேதனை படுவதற்கு பதிலாக என் ஆண்டவர் ஒரு பாவம் அறியாதவர், அவர் பலியிடப்பட்டாரே என்பதை உணர்ந்து நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு செய்தி, the sin, the sacrifice is made in the cross என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். முதல் என்னுடைய பாயிண்ட், பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது. நான் கட்டளையில இல்லை என்று சொன்னால் ஒரு கட்டளை மீறினாலும் எல்லாவற்றுக்கும் மீறினதுக்கு சமம் என்பது ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, என்னுடைய பாவத்திற்கான பலியை தேவன் ஏறெடுத்து விட்டார். நான் அதை சுவீகரிக்கிறேனா இல்லையா? நான் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு நிற்கிறேனா அல்லது அவருடைய கரங்களை உதறிவிட்டேனா என்பதை நமக்கு கேட்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, மூன்றாவதாக, இந்த சிலுவையானது எனக்கு ஒரு ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒரு மாற்று ஏற்பாடு, ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு புதிய உடன்படிக்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நான் ஒருபொழுதும் பழைய ஏற்பாட்டிலே அல்ல, ஒருபொழுதும் நான் 613 கட்டளையின் கீழே அல்ல, ஒருபொழுதும் நான் இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக கொடுத்த கட்டளையின் கீழே அல்ல, ஒருபொழுதும் நான் நியாயப்பிரமாணத்தின் கீழே அல்ல என்பதை நமக்கு எச்சரிப்பாக அது கொடுக்கிறது. ஏனென்றால் ரோமர் 10:4 கிறிஸ்து சிலுவைக்கு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாயிருக்கிறார் என்கிற வசனத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ சிலுவை பார்த்து கொண்டு திராட்சை ரசத்திலே நாம் பங்கெடுத்து கொண்டு மரணத்தை நினைவு கூறி கொண்டு நான் கர்த்தருடைய பந்திலே சேர்ந்து கொண்டு எனக்கு நியாயப்பிரமாணம் வேண்டும் 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 என்று சொல்லுகிறவர்கள் சாபத்திற்கு உள்ளே இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? இந்த போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதே ரசத்தை எடுத்துக்கொண்டு நான் எப்படி பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணத்தில் நிற்க முடியும்? அது எனக்கு சாபம் இல்லையா? சிலுவையை பார்க்கும் பொழுது என்னை நான் மாற்று ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறேன் என்பது எனக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. மற்றபடியாக இந்த சிலுவை எனக்கு எதை கொடுக்கிறது? தேவனோடு ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்தினது என்பதை நான் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த சிலுவை அல்ல, இந்த சிலுவையின் மூலமாக நான் மீறினவனாய், பாவம் செய்தவனாய், தண்டிக்கப்பட்டவனாய், சபிக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய், தேவனுடைய பிள்ளை இல்லாமல் இருந்தவனாய் இருந்த ஒரு காலத்திலிருந்து மறுபடியும் என்னை தேவனோடு ஒப்புரவாக்கிற்று. அதை சேர்த்தவர் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் என்னை சேர்த்தார், மறுபடியும் என்னை கொண்டு போனார். நான் பிதாவின் பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளையாய், கர்த்தருடைய ஒரு சரீரத்தில் அங்கம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்பதை இந்த சிலுவை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. இப்பேற்பட்ட ஒரு செய்திகளை நாம் கொண்டிருக்கிறோம். மறுபடியுமாய் என்னை கொண்டு சேர்க்கிறது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18, 19, 20 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5, 18, 19, 20. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவினிடமும் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் சிலுவையை பார்க்கும் பொழுது, சிலுவையை குறித்து தியானிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் கூடி கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் பொழுது நமக்கு இந்த சிலுவை செய்தி முதலாவது நமக்கு ஒரு எச்சரிப்பு. நான் பாவத்தில் இருந்தால் அது எனக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் சரீரத்திலே அவர் சொல்லப்பட்ட ஒரு அங்கத்தினராய் நான் இல்லாத பட்சத்திலே நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சட்ட திட்டத்திலே கீழ்ப்படியாமல் நான் மீறினவனாயிருந்தால் நான் சாபத்திற்குள்ளவன். அப்பேற்பட்ட ஒரு ஒப்புற வாக்குதலை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. எனக்காக அவர் மரித்தாரு, எனக்காக அவர் பலியிடப்பட்டாரு, எனக்காக புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இவ்வளவு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நான், இவ்வளவு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டவனாகிய நான் அதை பற்றி கொண்டு நிற்கிறேனா, அல்லது இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் நான் சிலுவையிலே அறைகிறவனாய் இருக்கிறேனா என்கிற ஒரு காரியம். அவர் கோரமான ஏதோ ஒரு மறித்து விட்டார், சிலுவையிலே மறித்து விட்டார், அவர் அடிச்சாங்க, அவர் அடக்கம் பண்ணாங்க, உயிர் தெழுந்துட்டார், ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போறது அல்ல. சிலுவை மரணம் கோரமான மரணம், அகோரமான மரணம், அவமானப்படுத்தப்பட்ட மரணம், சரீரம் முழுவதும் பிட்கப்பட்ட மரணம், ஒரு துளி ரத்தம் இல்லாத அளவிற்கு அடித்து 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 துன்புறுத்தப்படுத்தப்பட்ட ஒரு மகா கோரமான ஒரு மரணம். நம்முடைய சொந்த ரத்தம், நம்முடைய ரத்த பந்தத்தில் ஒருவரை நம் கண் முன்னதாக அடித்தால் நமக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்குமோ அந்த வேதனையை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு கூட நாம் மீற மாட்டோம். அந்த வேதனையை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு வார்த்தையை கூட நாம் மீற மாட்டோம். அப்படியே நாம் கீழ்ப்படிவோம். ஐயோ எனக்காக, ஐயோ என்று சொல்லி எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, ஐயோ எனக்காக நீங்க அவ்வளவு வேதனைப்பட்டீங்களே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், எல்லாம் தூக்கி போடுங்க, என் சுய விருப்பம் வேண்டாம், என்னுடைய ஆசை வேண்டாம், எனக்கு எது வேண்டாம், என் ஆண்டவர் எனக்காக ரட்சிக்க என்னை அடிக்கப்பட்டார், தேவனுடைய இந்த சமூகத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார், எனக்காக அவர் பலியிடப்பட்டார். அப்பேற்பட்ட ஒரு சிலுவை கோரமான அவமானமான ஒரு வர்ணிக்க முடியாத அளவிற்கு துக்கமான ஒரு மரணம் ஏற்படுத்தப்பட்டது என்றால் நான் கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய கீழ்ப்படிதலுக்காக செய்யப்பட்ட ஒரு மரணம். இன்னைக்கு நீங்களும் நானும் இதை குறித்து தியானிக்கிறோம் என்று சொன்னால் நாம் கீழ்ப்படுகிறோமா? சிலுவை நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது? இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தன்னுடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து தேவன் சொன்ன வார்த்தைக்காக இயேசு கிறிஸ்துவானவர் முழுவதுமாய் சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுகிறது. அந்த ஒரு வேதனையை அவர் சகித்தார். யாருக்காக? நமக்காக அவர் சகித்தார். ஆனால் நமக்கு அது ஒரு செய்தி அல்ல, அது ஒரு உணர்வு. இட் இஸ் இன்பர்சனல் இன்டர்பர்சனல் ஒரு ஃபீலிங். என்னக்காக என்னுடைய ஆண்டவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய ஆசைக்காக நான், எனக்கு பிரியமானபடி நான் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறேனா, அல்லது எனக்கு வேண்டிய அர்த்தத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சாப்பிட்டு அதை கிரகித்து கொண்டு கீழ்ப்படுகிறேனா என்பது இந்த நாளின் செய்தி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.